அவரை பாத்தீங்களானே வெள்ள சட்டை வெள்ள வேட்டி போட்டு குங்கோ திருநூறு கண்ணாடி போட்டு எழுச்சி மாநாடு மாதிரி புரட்சி மாநாடுன்னு ஒண்ணு நடத்தலாம் அப்படின்னு ஒரு யோசனை. புரட்சி மாநாடு ஆனா அதுவும் மதுரையிலயே நடத்தலாம். ஏன்னா இவ்வளவு கூட்டம் சேருதுன்னா விட்டுறக்கூடாதுல்ல, மதுரையிலேயே இந்த பைபிளே வச்சிருக்கணும். அதாவது இப்ப நீங்க வந்து மதுரையில ஒரு பிரம்மாண்டமா மாநாடு நடத்துறீங்களா, அந்த மாநாடுக்கு உங்க தலையில ஒரு நல்ல மிளகா அரைச்சி இருக்க செலவு எல்லாத்தையும் கட்டி விட்டுறாங்களாம். கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு எடுத்து காக்காக்கு வச்சேன். அத அந்த காழ்ப்புணர்ச்சி இருக்க இந்த ஊடகம்லாம் போட்டோ எடுத்து புரட்சி தமிழ் வந்து பட்டம் கொடுத்துருக்கீங்க, அது எதனால? இதெல்லாம் எதனால ஏன் எதுக்கு இப்படின்னு கேள்வி கேட்கற வாயெல்லாம் நாக்குல சீல் வந்துடும். அந்த ஆளை யாராவது பார்த்தீங்களா? ஏமா பாத்தியா, இந்த வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டி கண்ணாடி குங்கும பொட்டு திருநூறு அரசியல் விஞ்ஞானி மாதிரியே சுத்திக்கிருப்பாப்லையே, பாத்தியா? ஐயா நீ பாத்தியா? எங்கேயாவது பாத்தியா? ஆ அப்பா, இந்த வைகை ஆத்து தண்ணியை வத்த விடாம பாதுகாக்க தெருமாக்கோளை பறக்க விட்டு காமெடி பண்ணாப்புலல்ல ஒரு இந்து ஊருக்கார் தானம்மா, நீ பாத்தியா? இல்லை நான் பார்க்கலன்னு என்ட மாட்டட்டும். ஆ இல்லை குரல வச்சு கண்டுபிடிச்சிருவோம். தம்பி இந்த வரியை கொஞ்சம் படிச்சு காட்டேன். அடேங்கப்பா மாநாடு பிரம்மாண்டம் புரியலண்ணே. இல்லை இல்லை நீ இருக்க மாட்டேன். அது அந்த டோன் எப்படி வரும்னா, அடேங்கப்பா என்னப்பா மதுரை மாநாடப்பா என்னப்பா யோயோ கின்னஸ் ரெக்கார்டப்பா அப்படி பேசுவார். போன் வாய்க்கில் சரி அவர் சந்தேகப்பட்டு கேட்டு வேண்டிதான். அண்ணே 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 சொல்லுப்பா, அவரை பார்த்தீங்களாண்ணே? அதானே அந்த வெள்ள சட்டை வெள்ளை வேட்டி போட்டு குங்கோ திருநூறு கண்ணாடி போட்டு தெரியாதா? சரி ஆனா இதை மட்டும் படிச்சு காட்டுங்களேன். மதுரை மாநாடு இதுல தம்பி இருக்கு. தம்பி கொஞ்சம் கோபமா சொல்றீங்களாண்ணே? அண்ணா கொஞ்சம் கோபமான கோபமான கோபம் வராது. நான் வர வைக்கவா? அதாவது இப்ப நீங்க வந்து மதுரையில ஒரு பிரம்மாண்டமா மாநாடு நடத்துறீங்களா, அந்த மாநாடுக்கு உங்க தலையில ஒரு நல்ல மிளகா அரைச்சி இருக்க செலவு எல்லாத்தையும் கட்டி விட்டுறாங்களாம். நீங்களும் ஏமாந்து கட்டி மாநாடு பண்ணி முங்காம் போயிருந்தான் மாநாடு. இப்ப வரும் பாருங்க உங்களுக்கு கோபம். அந்த கோபத்துல இதை படிங்க பாக்கலாம். அடேங்கப்பா என்ன மாநாடுப்பா மதுரை மாநாடுப்பா சூப்பரா நடத்துறானுங்கப்பா, ஐயோ ஐயோ என்னப்பா மாநாடு அது மகனே நீ தான்டா குடாவே. போயிட்டு கணக்கு வழக்கு என்னன்னு கொடுத்துருவோம், கொடுத்துட்டு பேசிட்டு வந்துடுவோம். மாநாடு செலவு ஆயிருக்கு. தலைவரே தலைவரே வர 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 வாங்க தலைவரே. வணக்கம. வணக்கம் வணக்கம். மாநாடு நல்லா சூப்பராக முடிஞ்சிருக்கா? அருமையாக முடிஞ்சதா? கொஞ்சம் ஒரு சில சின்ன சின்ன குறைகள் தான். என்ன பிரச்சனை சொல்லுங்க, தாராளமா பேசுங்க. முடிச்சிருவான் மாநாடு செலவு. ஏ இதை முன்னாடி கொடுக்க வேண்டியது என்ன? இதெல்லாம் ஒரு மேட்டர் இல்லைப்பா, இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம். இதெல்லாம் இதை பற்றி குழப்பி பிரச்சனை நினைக்கக்கூடாது. இதெல்லாம் சரியா நான் இருக்கும்போது பிரச்சனையே நினைக்கவே கூடாது. அப்பா இது எவ்வளோ மொத்த செலவு? எவ்வளோ எவ்வளோ செலவு மொத்தம்? இவ்வளோ கோடி நூறு. சரி அப்பா. ஆ சரி அந்த இது டீ எதாவது எடுத்துருவாப்பா. அப்புறம் இதை பிடிப்பா. இது இது எதுக்கு இது கணக்கு வழக்கெலாம் என்றைக்குமே பார்த்தா உறவு நிற்காதுப்பா. இதெல்லாம் தூக்கி போடுங்க. இது எதுக்கு இதெல்லாம்? ஆ அதை அதை விடு, அதை பார்க்காத. இப்போ எனக்கு இன்னொரு யோசனை இருக்குது. புரட்சி எழுச்சி மாநாடு மாதிரி புரட்சி மாநாடுன்னு ஒன்று நடத்தலாம் அப்படின்னு ஒரு யோசனை. புரட்சி மாநாடு ஆனால் அதுவும் மதுரையிலேயே நடத்தலாம். ஏன்னா இவ்வளோ கூட்டம் சேருதுன்னா விட்டுறக்கூடாதுல்ல, மதுரையிலேயே அந்த வைப்பிலே வச்சுருக்கணும். நடத்திடுவோம் நடத்திடுவோம் மதுரையில் நடத்திடுவோமா? ஆமாம் நடத்திடுவோம். சரியா நடத்திடுவோம். ஓகே தலைவர். ஆ வயிறு எரியுது. நீ புளி சோதை சாட்டியா மாநாடில்? சம்பா சாட்டியா? சாப்பிட்ருக்கணும் சாப்பிட்ருக்கணும் அதை சாப்பிட்ருக்கணும். நான் நீங்கள் நல்லா குழு குழுன்னு இருங்க நல்லா. ஸோ இதான் மேட்டர். இங்கே பாரு, இப்போ இந்த மாநாடு ஆளுங்கட்சி தமிழக ஆளுங்கட்சி எதிர்த்துன்னு எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. இல்லை டெல்லிக்கு நம்ம வந்து மிரட்டல், டெல்லியை மிரட்டுறோம் மறைமுகமாக. டெல்லியா? ஆமாம். அந்த நாடாளுமன்ற சீட்டில் அவங்க கொடுக்குற சீட்டை நமக்கு கொடுத்துருவாங்க. நீ இதில் தான் நிற்கணும்னு நமக்கு சொல்லுவாங்க. ஆமாம். நம்ம இத்தனை பேர் இருக்கோம் அப்படின்னு காட்டணும். அதுக்கு தான் உங்களெல்லாம் செலவு பண்ணி தலைக்கு 1000 ரூபா 2000 ரூபான்னு செலவு பண்ணி ஆளுங்களை இறக்கு அப்படின்னு. அப்படியா? ஆமாம்.
ஃபர்ஸ்ட் பிளான்ப்பா, சரியான கேடிப்பா. அப்பா சூப்பர் தலைவரே, சூப்பர். தேவைப்பட்டா கூட்டணியும் காலி பண்ணுவேன், கூட்டையும் காலி பண்ணுவேன். ஓகேவா? சரி சரி, பேச்ச போதும். போய் அந்த மதுரை புரட்சி மாநாடு ஆளுங்க திரட்டுங்க, ரெடி பண்ணுங்க எல்லாமே. புரட்சி மாநாடு? ஆமா ஆமா. ஓகேவா? சரி, செலவு அந்த மாதிரி அதை கொண்டு வந்துடாதீங்கப்பா. மறுபடியும் பாத்துக்கலாம், செலவு எல்லாம் பாத்துக்கலாம். சரி, பாத்துக்கலாம். ஓ ஓ, அதான் தெரியுது, செலவு நம்ம தான் பண்ணணும். போ சார், இப்போ இந்த மாநாட்டுக்கு வந்து ரொம்ப பிரமாண்டமா பண்ணீங்க, அது எத்தனை பேர் சார் வந்தாங்க? அது மாநாடுலாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றியாக இருக்குது. உற்சாகத்தில் இருக்கிறார்கள் எல்லாருமே. உலகமே வந்து மாநாடை பற்றி இன்றைக்கி இன்னும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த அலை, மோகம், வெறி, தாகம், அது வந்து இருந்துகிட்டே இருக்குது. என்ன கேட்டிங்க, அது எத்தனை பேர் வந்தாங்க? எத்தனை பேர் சொன்னால் பார்த்து நம்ப மாட்டான், சினிமா திட்டுவான். அஞ்சு என்ன வேணாம், அது சரி, 2 கோடி கொஞ்சம், 50 லட்சம். அதாவது தம்பி பார்த்தீங்கன்னா உற்சாகத்தினுடைய வெளிப்பாடு என்னன்னா, ஒரு 50 லட்சம் பேர் வந்துட்டாங்க. சரி, இருங்க 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 இருங்க, அது வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா 15 லட்சம் பேர் மட்டும் கிரவுண்டுக்கு வந்தாங்க. சரி, இல்லை தம்பி, உண்மையிலேயே 50 லட்சம் பேர் வந்து அங்கங்கே இருந்து திரண்டாங்க. நான் தான் டைரியில் எழுதினேன்ல, எத்தனை காரு, எத்தனை பஸ்ஸு, எப்படின்னு ட்ரெயின் எல்லாம் கரெக்டு. ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, நாங்கள் மாநாடுக்கு முன்னாடியே போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்லலாம் எங்களுக்கு பாதுகாப்பு வேணும், சாலையெல்லாம் ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னும். ஆனால் இவங்க திட்டமிட்டு என்ன பண்ணிட்டாங்க, சென்னையிலேருந்து மதுரை வர்றதுக்கும், இந்த காரைக்குடி வழியாக மதுரை வர்றதுக்கும், கன்னியாகுமரிலேருந்து மதுரை வர்றதெல்லாம் பிளாக் பண்ணிட்டாங்க. பிளாக் பண்ணிட்டு மீதி எல்லாரையும் விரட்டி அனுப்பிட்டாங்க. மாநாடுலாம் நடக்கல, மாநாடு கேன்சல், மலையா இருக்கு புயலா இருக்குன்னு கேன்சல் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. ஆனால் நம்ம யாரு, தொண்டர்கள் யாரு, சாலையில் இறங்கி போராட்டம் நடத்தினாங்க தம்பி. நீங்கள் அதுக்கடுத்து அது எந்த நியூஸ்லேயுமே வரலன்னு கேட்கக்கூடாது. அடுத்த கேள்வி, அடுத்த கேள்வி வந்துருங்க. ஆனால் 50 லட்சம் பேர் பிளாக்லாம் பண்ணலாம், அதிகமாக வந்துருப்பாங்க அப்படின்னு. ஆமாம், வந்துருப்பாங்க. சரி, இவ்வளோ இவ்வளோ மாநாடு ஓகே தான், வரதெல்லாம் ஓகே தான். இந்த நீட்டை எதிர்த்து ஏதாவது ஒரு தீர்மானம் கொடுத்துருக்கலாமே, அப்படி கொடுத்துருந்தா காலகாலத்துக்கு பேசியிருக்கோம்ல, எதுவுமே பேசலையே அதை பற்றி. வரலாறு உரையும் காலகாலத்துக்கு பேசும். கெட்டிஸ்பர்க்ல ஆப்ரகாம் லிங்கன் பேசினது இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுதுல்ல. சிக்காகோல விவேகானந்தர் பேசினது இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுதுல்ல. நேத்து பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ போட்டோமே, இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுதுல்ல. தலைவரும் ஒன்று அப்படிதான் எழுதி கொடுத்தேன், ஓட்ட விட்டாங்க. இது என்ன இப்போ பஞ்சு, விடுங்க, வேற ஏதாவது கேளுங்க. கர்மத்தெல்லாம் பேசிக்கிட்டேன். சரி, ஓகே. மாநாட்டில் உணவுகள் அவ்வளோ வீணடிக்கப்பட்டிருக்கு, அவ்வளோ உணவுகளை கீழே கொட்டியிருக்கீங்க, உணவு நல்லாவே இல்லைன்னு சொல்கிறாங்க, அதை பற்றி ஏதாவது? அதாவது கால் புணர்ச்சி தம்பி. இப்போ நான் தான் அந்த உணவு வந்து என்ன, எனக்கு ஒரு தொண்டையில் கொடுத்தாங்க, கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு எடுத்து காக்காக்கு வச்சேன். அதை அந்த கால் புணர்ச்சி இருக்க இந்த ஊடகம்லாம் ஃபோட்டோ எடுத்து மாநாடு செய்தி திசை திருப்ப, இந்த 50 லட்சம் கூட்டத்தை திசை திருப்ப, வெற்றியை திசை திருப்ப, இப்படி பண்ணிட்டாங்க. நான் கொஞ்சோண்டு காக்காக்கு வச்சேன், கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு, இவன் கூட கொஞ்சோண்டு எடுத்து எறும்பு கூட வச்சான், அதையும் ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. இது வந்து கொஞ்சோண்டா சார், கொஞ்சோண்டு பாருங்க, மழை மாதிரி குமிஞ்சு கிடக்கு. என்ன இது? சரிங்க, பாருங்க, இப்போ வீட்டில் வந்து கல்யாணம் வைக்கிறேன்னா என்ன பண்ண, இப்போ உங்க வீட்டில் கூட கல்யாணம் என்ன ஆச்சு, அது வந்து ஒரு 100 பேருக்கு சாப்பாடு மிந்து போயிருச்சு, என்ன பண்ணோம், கொட்டணும், அது அது மாதிரி இது ஒரு கல்யாண வீடாக நினச்சிக்கோங்க. கல்யாணம்னா அதிகபட்சம் ஒரு 500 பேர் வருவாங்க, 1000 பேர் வருவாங்க. சாப்பாடு கிடையாது, ஒரு 50 சாப்பாடு இல்லை ஒரு 30 சாப்பாடு வீணாக போவோம். அப்படியே வீணாக போனாலும் அது ஒரு அனாதை ஆசிரமத்துக்கோ இல்லை முதியோர் இல்லத்துக்கோ கொடுப்பாங்க. அது அப்படியும் கொடுக்க முடியல அப்படின்னா கொஞ்சமாக அது வேஸ்ட் ஆகும். சரி, ஓகே, இப்போ லட்சக்கணக்கான பேர் சாப்பிடல, அவ்வளோ மழை மாதிரி குமிஞ்சு கிடக்கு, இவ்வளோ சாப்பாடை வேஸ்ட் பண்ணுறீங்களே, என்ன நல்லா இருக்கீங்களா நீங்கள்? அது மாஸ்டர் என்ன பண்ணிட்டான்னா, புளி சாதத்தில் தேங்காய் சட்னி வச்சுட்டான். புளி சாதம் 4 நாள் கெடாது, தேங்காய் சட்னி காலையில் ஆட்டினா நான் சாயங்காலம் கெட்டுரும். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ண என்ன ஆகும், கெட்டுரும். ஊசி நாத்தத்துக்கு தேங்காய் சட்னி. ஆமாம், அது மாதிரி சாம்பாரில் கூட ஊழல் நடந்துருச்சுன்னு நினைக்கிறேன், ரேஷன் பருப்பை உள்ளே விட்டாங்க, அது மாதிரி எது நடந்திருக்கு தம்பி. சரி, வேற அவ்வளோதானே, லாஸ்ட் ஒரே ஒரு கேள்வி இருக்கு, சீக்கிரம் சீக்கிரம் பதில் சொல்லியா, சீக்கிரம் சீக்கிரம் கேளுங்க. தலைவருக்கு புரட்சி தமிழர்னு பட்டம் கொடுத்துருக்கீங்க, அது எதனால? ஏன் இதெல்லாம் எதனால, ஏன் எதுக்கு இப்படின்னு கேள்வி கேட்குற வாயெல்லாம் நாக்கில் சீல் வந்துருக்கு, அழிஞ்சு போயிடுவீங்க, நாசமாக போயிடுவீங்க. என்ன கேட்குறீங்க, அவர் எவ்வளோ சாதிச்சிருக்காரு, எவ்வளோ புரட்சி பண்ணியிருக்காரு, புரட்சி பட்டியல் தெரியுமா என்னன்னா? சாதிச்சிருக்காரு, இன்னைக்கு இந்த நியூஸ் பேப்பரில் பாருங்க எவ்வளோ சாதனை எடுத்துருக்கோம்னு. சாதிச்சிருக்காருன்னா என்ன, தமிழர்களுக்காக ஏதாவது போராட்டம் பண்ணாரா, இல்லை இந்தி திணிப்பை எதிர்த்து ஏதாவது போராட்டம் பண்ணாரா,
தமிழர்களுக்கு அந்த இது வேலை வாய்ப்புல சம உரிமை கிடைக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு போராட்டம் பண்ணாரா? எதுவுமே பண்ணல. அப்புறம் என்னத்துக்கு இந்த பட்டம்? அது வந்து கட்சிக்குள்ளேயே நடக்கிற சண்டையில ஜெயிச்சிட்டாரு. மட்டும் பாருங்க, அந்த ஜெய மாதிரி ஒரு நியூஸ் இருக்கும்ல, அது மாதிரி பாத்துக்கிட்டே இருங்க. அதுல பாருங்க, மாநாடு சக்சஸ் மட்டும் தான் வரும். போப்பா, நீங்க அந்த சேனல் மட்டும் பாருங்க, சக்சஸ்ங்க.